வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நமது ஆஸ்ட்ரோ தமிழ் சேனல். வீட்டில் திடீர் திடீரென மர்மமான முறையில் சில நேரங்களில் வாசம் வீசுவதை நீங்கள் உணர்ந்து இருப்பீர்கள். எதுவுமே இருக்காது, ஆனால் ஒரு விதமான வாசம் நம்மை சுற்றி கப்பென வீச தொடங்கும். கொஞ்ச நேரம்தான் அந்த வாசனை நீடிக்கும், பிறகு போய்விடும். காரணமே இல்லாமல் இப்படி வீட்டில் துர்நாற்றம் வீசவும் அல்லது நல்லதொரு தெய்வீகமான வீசவும் என்ன காரணம் என்பதை இந்த வீடியோ தொகுப்பின் மூலம் நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம ஆஸ்ட்ரோ தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்க. வீட்டில் திடீர் திடீரென சில நேரங்களில் மர்மமான முறையில் கருவாடு வாசனை அல்லது பிணநாற்றம், இரத்த வாடை அடிப்பது போன்ற விஷயங்கள் நடைபெற்றால் அந்த இல்லத்தில் எதிர்மறை ஆற்றல் நிறைந்துள்ளது என்றே அர்த்தம். புதிதாக வீடு கட்டி குடியேறுபவர்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் இருந்தால் அந்த வீட்டை சுற்றிலும் எதிர்மறை ஆற்றல் உள்ளது என்பதை குறிக்கும். ஒரு சில விஷயங்களை முற்றிலுமாக மூட நம்பிக்கை என்று ஒதுக்கிவிடவும் முடியாது. அந்த வகையில் இத்தகைய மர்மமான வாசனை எங்கிருந்து வருகிறது என்று உங்களால் கூறவும் முடியாது. அதே போல சில நேரங்களில் நல்ல மனங்களும் வீச தொடங்கும். ஊதுபத்தி வாசனை, கற்பூர வாசனை, சாம்பிராணி வாசனை போன்ற நல்ல நறுமணங்களும் சில நேரங்களில் எந்த காரணமும் இல்லாமல் திடீரென நமக்கு உணர தோன்றும். இது போல நல்ல ஒரு தெய்வீகமான வீசினால் அங்கு இறைவனுடைய நடமாட்டம் இருப்பதை நாம் உணரலாம். தெய்வீக சக்தி நிறைந்துள்ள இல்லத்தில் கட்டாயம் இதுபோல் நல்லதொரு வாசனை திடீரென வீசும். நம்மையும் அறியாமல் நாம் செய்த புண்ணியத்தின் பலனாக இத்தகைய தெய்வீக மனம் நம்முடைய இல்லத்தில் வீச தொடங்கும். சில சமயங்களில் சிலருடைய வீட்டில் கூட சுவாமி படங்களில் இருந்து விபூதி வருவதை நாம் கேள்விப்பட்டிருப்போம். வீட்டிற்கு நுழைந்ததும் சாம்பிராணி மனம் வீசுவது, சந்தன மனம் வீசுவது போன்ற அறிகுறிகள் இருந்தால் அங்கு தெய்வீக நடமாட்டம் இருப்பதை குறிக்கலாம். உங்களிடம் சாம்பிராணியே இருக்காது, ஆனால் திடீரென சாம்பிராணி மனம் வீசும். மளிகைப்பூ மனம் வீசுவதை கூட சிலர் உணர்ந்திருப்பீர்கள். பூவே இல்லாத வீட்டில் திடீரென மளிகைப்பூ மனம் எங்கிருந்து வீசும் என்று நீங்களே யோசித்து பாருங்கள். அதுவும் மிக மிக அருகில் நமக்கு வீசுவதை உணரும் பொழுது நமது உடலும் சொல்லியிருக்கும். இத்தகைய விஷயங்கள் பலரும் அனுபவபூர்வமாக கண்டிருப்பீர்கள். வீடு மனை போன்ற அசையாத சொத்துக்களை வாங்கும் பொழுது கண்டிப்பாக கவனமுடன் இருப்பது நல்லது. ஒரு நிலம் வாங்கும் பொழுது அந்த நிலத்தில் பிரேதம் ஏதாவது புதைக்கப்பட்டு இருந்தால் நிச்சயம் அந்த வீட்டில் இது போன்ற கெட்ட வாசனை வீச வாய்ப்புகளும் உண்டு. முந்தைய காலத்தில் எல்லாம் தலைச்சம்பிள்ளை இருந்தால் வீட்டில்தான் புதைப்பார்கள். அந்த குழந்தையின் ஜீவன் முற்றிலும் பிரியும் முன்னரே புதைத்திருந்தால் அந்த வீட்டில் இது போல நடப்பதற்கு வாய்ப்புகளும் உண்டு. நிலம், வீடு வாங்கும் பொழுது நாம் கவனித்து ஆராய்ந்து வாங்கினால் பிற்காலத்தில் நமக்கும் எந்தவித பிரச்சனையும் ஏற்படுவதை தவிர்க்கலாம். இதுபோல் இருக்கும் வீடுகளை கட்டாயம் எலுமிச்சை பழத்துடன் ஒரு துண்டு கறி மற்றும் பச்சை மிளகாய் கட்டி தொங்க விடுவது நல்ல பலனை கொடுக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்க. நன்றி.